Your time starts now. இப்போ நம்ம கேம் என்னன்னா, இப்போ நம்ம மூணு பேரும் நம்ம உடம்புல இருக்கிற துணியை ஒவ்வொன்றா கலட்டணும். ஏ, நம்ம மூணு பேர்ல யார் அதிக துணியை கலட்டுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நீ தான்டா ஃபர்ஸ்ட் பட்டனை கலட்ட, இல்லைன்னா கேம்ல இருந்து வெளியே போயிடுவ. வேண்டான்னு சொல்லுங்க சார். பாவம் சார், இவன் தப்பிச்சிட்டான், இவன் எப்படி தப்பிக்கிறான்னு பார்ப்போம். அடுத்து நீதான், இப்ப நீதான் பண்ணணும். முடியலன்னா நீ வெளியே போன மாதிரி. பெருமாள், டைம் ஆன் பண்ணு. சார் தப்பு சார், இதெல்லாம் பாவம் சார். ஆன் பண்ணியா? வேணா சார, பண்ண மாட்டேன். இது தப்பு சார். நீ ஆன் பண்ணலன்னா ஆட்டம் பாதையில் நின்றுமா? இப்ப உன்னோட டைம் தொடங்கிருச்சு. கவியோ வேண்டாம். ஹலோ, ரூல்ஸ் பத்தி ஞாபகப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஜெயிக்க போறது நான் தான். நல்ல வேலை பண்ண, உட்கார். சார், பெருமாள் அவர் பொண்ணுக்காக இன்னமா கஷ்டப்படுறாருன்னு பார்த்தா என்னால் தாங்க முடியல சார். பெருமாள் பொண்ணு பொழைச்சிக்கல சார். பெருமாள் ஜெயிச்சிருவாப்ல இல்லை சார். பெருமாளை ஜெயிக்க வச்சு. பெருமாள் ஜெயிக்க மாட்டார், அவரோட பொண்ணும் பொழைக்க மாட்டார். சார், நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே சார். ஆமாம், அதுதான் தலையெழுத்து. சார், நீங்க நினைச்சீங்கன்னா பெருமாளை ஜெயிக்க வைக்கலாம்ல சார். ஜெயிக்க வைங்க சார், ஜெயிக்க வைங்க சார். ஜெயிக்க வைக்கிறது கிடையாது, இங்க சாக போறதே பெருமாள் தான். பெருமாள் எதுக்கு சார் சாகணும்? பெருமாள் நீங்க காப்பாத்திருவீங்கல்ல, பெருமாள் காப்பாத்திருவீங்க. அட, உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஏகாம்பரம், நாங்க முயற்சி பண்ணாலும் காப்பாற்ற முடியாதுப்பா. ஏன்னா நாங்க யம தூதர்களே இல்ல. ஏன்னா நாங்க நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல இருக்கிற உலகத்தில இருந்து வந்திருக்கோம். இவர் எங்க உலகத்தோட இளவரசர். இளவரசரா? அப்படி இருக்கும்போது என்ன பரலோகம் கூட்டணும் போறதுக்கு நீங்க எதுக்கு வந்துக்கிறீங்க? எங்க உலகத்தோட சாஸ்திரத்தின்படி எங்களுக்கு வரப்போற அதிபதி எங்க லோகத்துக்கு கீழே இருக்கிற நரகத்துக்கு போய் 30 நாட்கள் யமதூதர்களாக இருந்து பூலோகத்துக்கு வந்து ஆத்மாக்களை எடுத்துக்கொண்டு வரணும். மனிதர் உயிரோடு இருக்கும்போது படுற கஷ்டத்தை விட இறந்ததுக்கு அப்புறம் தான் அதிக கஷ்டங்கள் படுறாங்க. அப்போதான் ஆன்மாவோட ஆசைகள் வெளிப்படும். இவர் இந்த 30 நாட்களில் எத்தனையோ மரணங்களை சந்திக்கணும், எவ்வளவோ அழுக்குரல்களை கேட்கணும். அதுக்காக ஏதாவது ஒரு இடத்துல யாராவது கஷ்டப்படுறத பார்த்து இறக்கப்பட்டு அவங்கள காப்பாத்தினா இவர் எப்பவும் ராஜாவாக முடியாது. இன்னையோட அந்த 30வது நாள் முடியுது. எனக்கு இப்போ புரியுது சார், மேலிருந்து ஒரு பொண்ணு எதுக்கு வந்துச்சுன்னு. ஆமா, எங்களோட வருகைக்காக எங்க லோகம் பயங்கர ஆடம்பரமா தயாராகிக்கிட்டு இருக்கு. அதை ஞாபகப்படுத்தாதான் அந்த பொண்ணு வந்தா. அப்படின்னா பெருமாள் பொழைக்க மாட்டாரா சார்? வாய்ப்பு இல்லை.
ரவி, இந்த ரத்தி எங்க போய் தொலைஞ்சா? சீக்கிரம் போ. போன் ரிங் ஆகுது, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? போன் எடு. சார், எடுக்கிறேன் சார். என்ன பார்த்தா உங்க எல்லாருக்கும் ரொம்ப இளக்கரமா போச்சுல்ல. எங்கடா இருக்க? ஆபீஸ்ல தான் நான் இருக்கேன். முதல்ல போய் ப்ரொடியூசரை பாரு. சரிண்ணா. ப்ரொடியூசர் ரகுபதியை இன்னைக்கு 3 மணிக்கு அவர் ஆபீஸ்ல பார்க்கணும். உங்கள யாராவது ஒருத்தர் வந்து இவனுக்கு உதவி பண்ணா இவன் தோத்து போன மாதிரி தான். இன்னும் 2 நிமிஷத்துல நீ கேம் ஸ்டார்ட் பண்ணலனா நான் ஜெயிச்ச மாதிரி தான் சார். இந்த விளையாட்டுல நான் ஜெயிக்கிறதுக்கோ இல்லனா உங்க கதை என் கதையை விட நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கோ நான் இந்த விளையாட்டை விளையாடல சார். என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கா சார். அதுக்கு குறைஞ்சது 8 லட்சம் ரூபாய் செலவாகணும்னு சொல்லியிருக்காங்க சார். அவ பொழைக்கலடா, நான் உயிரோட இருந்து இல்லாத மாதிரி தான். என் குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் இந்த போராட்டம் இல்ல சார். நான் விளையாடுறது வெற்றி தெளிவுக்கு நடுவில் இல்லை சார், சாவோட போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த மொக்க பேச்செல்லாம் எனக்கு எதுக்குப்பா? ஆடுனா ஆடு, இல்லைனா வெளியில போயிடு சார். அப்படியெல்லாம் சொல்லதைங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணு இல்லைன்னு சொன்னா நானும் செத்துருவேன் சார். இங்க பாரு, உன் அடிப்பெல்லாம் ஓரம் கட்டு. இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்கணும், அத ஒருத்தன் பார்த்து ஒத்துக்கணும். சார் சார் சார், நான் ஒத்துக்கிறேன் சார். சார், ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான், உங்களுக்கு தான் சார் அருகதை இருக்கு. தயவு செஞ்சு அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கீங்க சார், பிளீஸ் சார். நான் தான் ஜெயிப்பேன். சாந்தமூர்த்தி தான் சிறந்த எழுத்தாளர்னு நீ கண்ணத்துல போட ரெடியாரு. உடனே உடனே கண்ணத்துல போட்டுருக்கேன் சார். போட்டியில தோத்து போனவனுக்கு பேச அருகதையே இல்ல. போய் அப்படி ஓரமா நில்லு சார். பெருமாள் கிளம்பு, போய் அவங்க கூட நில்லு. கொஞ்ச நேரம் போனா இந்த சாந்தமூர்த்தி யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீ ஆரம்பி சார். பெருமாள் சாவுடாம பாத்துங்க சார். ஒரு அப்பனோட வழி என்னன்னு புரிஞ்சுங்க சார். எத்தையாவது பண்ணுங்க சார். எங்க கையில எதுவும் இல்ல ஏகாம்பரம், எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். அவனுக்கு போட்டியா படம் எடுப்பேன், அவனுக்கு போட்டியாவே ரிலீஸ் பண்ணுவேன் சார். உனக்கு நடிக்க தெரியுமா? உயிர் சார். நீ இண்டஸ்ட்ரியில யாருடைய சப்போர்ட் இல்லாம பெரிய ஹீரோ ஆயிட்ட. கேரியர் ஸ்டார்டிங்லயே பெரிய ஹிட். அப்புறம் உனக்கு நேரம் சரியில்லை, எல்லாம் ஃப்ளாப் மூவிஸ். ப்ரொடியூசர் ஆனாலும் டைரக்டர்ஸ் ஆனாலும் யாருக்கும் உன்னோட முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்லை. இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில எப்பவும் ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ அந்த ஹீரோவா நீ இருந்தா என்ன பண்ணுவ? கமான், நடிச்சு காட்டு. கமான், நடிச்சு காட்டு. நான் 4 பேர் பக்கத்தில் என்னன்னா செல்ஃபிஸ், என் வீட்டு வாசலில் டேட்ஸ்க்காக காத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ், நான் கதையை ஓகே பண்ணுறதுக்காக காத்திருக்கிற டைரக்டர்ஸ், என்னை கடவுளாக பார்க்குற ஃபேன்ஸ். ஆனால் இப்போ நான் யாருக்கும் தேவையில்லை, சினிமாவில் யாருக்கும் தேவையில்லை. கரியரில் ஆரம்பத்தில் என்ன கஷ்டப்பட்டனோ அதே கஷ்டம் தான் இப்போவும் படுறேன். உனக்கு 10 தடவை யோசிச்சு தான் கதையை ஓகே பண்ணுறேன், ஆனால் எல்லா படமும் ஃப்ளாப் ஆகுது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போறது மேல். என் சாவுக்கு காரணம்
என்னோட ரசிகர்கள் தான், என்னோட ரசிகர்கள் தான், அவங்க தான். ஏன்னா அவங்க என்னோட ரசிகர்கள் இல்லை, அவங்க சினிமாவோட ரசிகர்கள், அந்த கேரக்டரோட ரசிகர்கள். அவங்க படத்தில் வர்ற என்னத்தை ரசிப்பாங்க, நிஜ வாழ்க்கையில் என்ன இல்லை சார். அப்படி படத்தில் மட்டும் ரசிக்கிறவங்க எனக்கு எதுக்கு சார் கட் அவுட் வைக்கணும், பாலாபிஷேகம் பண்ணணும், இதெல்லாம் பண்ண சொல்லி நானும் சார் கேட்டேன். இப்போ அவங்க எல்லாம் எங்க சார்? அவங்க ஒரே மாதிரி இல்லை, அதனாலதான் நான் இன்னைக்கு வளர்ந்துருக்கேன். இன்னைக்கு என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? உயிரோட இருந்து ஏன் தின தின சாவணும்? அதோட செத்து போயிட்டா அத்தனை பேர் என்ன? கையெழுத்து போடு. என் அடுத்த படத்துல நீதான் ஹீரோ. கையெழுத்து போடு. 30 வருஷமா பாக்குறேன், இன்ட்ரெஸ்ட் ஏன் அப்ப விட்டு சொத்தம் கிடையாது. கையெழுத்து போடு. ஹீரோவானாலும் நீயும் மனுஷன்தாங்கிறத ஞாபகம் வச்சுக்க, அப்பதான் உன்னோட வெற்றி உங்ககிட்டயே இருக்கும். நீ போயிட்டு நாளைக்கு வா. வர்றேன் சார்.